நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள். வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். நான் உங்கள் புதுவுடை மூர்த்தி, அச்சேய இலக்கண பத்ததி, ஜோதிட ஆராய்ச்சியாளர். ஒவ்வொரு நாளும் ஒரு ஜாதகத்தில் எந்த காலம் யோகமான காலம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கி வந்து வெளிநாடு வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, இந்த மீன இலக்கணம் மீன ராசி கிடைக்குமா அப்படின்னு ஒரு நண்பர் ஒருத்தர் கேள்வி கேட்டார். இந்த நீர் ராசியான கடக ராசி, விருச்சிக ராசி, அதேமாரி மீன ராசி, மீன இலக்கணம், ஏழ்பி இலக்கணம் போணுச்சுன்னா இந்த காலகட்டங்கள் கண்டிப்பாக வெளிநாடு போகிறது வாய்ப்பு இருக்கியா? வளமாக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் முயற்சியை பண்ணுங்க. வெளிநாடு என்பது அவ்வளோ வாய்ப்புகள், வாய்ப்புகள் வந்து பயன்படுத்தணையா? கரெக்டாக டயத்துக்கு பயன்படுத்தினா, இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ இருக்கும், அன்னைக்கு போகாமல் 10 நாளைக்கு முடிந்த பிறகு போய் அந்த இன்டர்வியூல கலந்துக்க முடியவும் முடியாது. அதுதான் இந்த நேரத்தையும் அந்த காலத்தையும் சரியான நேரத்தில் நம்ம பயன்படுத்தலாம். சார், ஜாதகம் நல்லா இருந்தால் தான் சார் நான் போயிருப்பேனே, அது ரைட்டு தான். ஆனால் உங்கள் பக்கத்தில் உங்கள் ஃப்ரெண்டு கூப்பிட்ருப்பாரு, சார் நான் இன்டர்வியூக்கு போகிறேன்டா, நீனும் வாயா, நம்ம இன்டர்வியூக்கு போவோம் அப்படின்னு கூப்பிட்ருப்பாரு. நீங்கள் என்ன சொல்வீங்க? நான் அதெல்லாம் இப்போ வர முடியாது, இன்னும் ஒரு வாரம் போகட்டும் அப்படின்ட்டு உட்காந்துருந்தா கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்காது. அந்த வாய்ப்பே கொடுக்கலன்னா கண்டிப்பாக கிரகங்கள் அதோட தன்மைகள் இல்லை அப்படிங்கிறது கன்ஃபார்மாக இருக்குது. உங்களுக்கு ஒரு நினைவுகள், உங்களுக்கு ஒரு எண்ணங்கள், உங்களுடைய செயல்கள் ஏதாவது தூண்டப்பட்டால் உங்களுடைய ஜாதகத்தில் அதற்கான யோகம் உண்டு. நான் வெளிநாடு போகலாமான்னு யார் திரும்ப கேட்பா? வெளிநாட்டு யோகம் இருந்தால் தான் கேட்க முடியும். போகிறதும் போக முடியாததும் அவங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பாரார்த்தம். நல்லா கேட்டுங்க. உங்களுக்கு வீடு வாங்கலாமன்னு ஒரு ஆசை வந்துச்சுன்னா, உங்களுக்கு வீடு வாங்கக்கூடிய எண்ணம் வந்துட்டுன்னா, அங்கே உங்கள் ஜாதகத்தில் வீடு வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படிங்கிறதான் விஷயம். சார் அப்படின்னா எல்லாருமே ஆசைப்படுறாங்க, நடந்துருமா? நடந்துடாது தான். அதில் ஒரு 80% பேருக்கு அது நடந்துருங்க. ஏன்னா அவங்க பலமானம் போங்க, நான் வீடு வாங்கிட்டேன், நான் வெளிநாடு கிளம்பிட்டேன், வெளிநாடு அடுத்த வாரம் விடுவேன், இன்னும் ஒரு மாதத்தில் விடுவேன், இன்னும் 15 நாள் விடுவேன். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க? அப்போ தான் அவங்க பொறுத்துற, நான் இப்போ என்ன பண்ணிட்டுருக்கீங்க, வெளிநாட்டு முயற்சி பண்ணிட்டுருக்கேன், எனக்கு படித்த படிப்புக்கு ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு நான் போகிறதுக்கு. நல்லா கேட்டுங்க. உங்களுடைய எண்ணங்கள் வலிமையாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தில் அது இருக்கும். அதுதான் நீங்கள் யோசிக்க முடியும், அதுதான் செயல்படுத்த முடியும், அதுதான் உங்கள் வாழ்க்கையை வெற்றி பெற வைக்க முடியும். நீங்கள் அந்தளவு ஆழ்மனம் நம்புங்க, உங்கள் வாழ்க்கை வெற்றி ஆகுங்க. நிறைய பேர் வந்து இந்த மீன இலக்கணம் கேட்பாரு, சார் நம்ம வெளிநாடு போகலாம், மீன இலக்கணம் மீன ராசி, குரு பகவான் பலமாக இருக்கா, பலமாக இருக்கு, போகலாம் ஏன்? அதுவும் அந்த உத்தரட்டாதி நட்சத்திரம் வந்துச்சுன்னு வச்சிங்கன்னா பலமாக ஈஸியாக போகலாம். ஏன்னா 12ஆம் அதிபதி நட்சத்திரம் யோகமாக கொடுத்துரும். உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்தால் டக் டக் டக்னு வெளிநாடு போகணுமோ வெளிநாடு போயிடுவாங்க. நகர்ந்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள், அதாவது ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, சுற்றிக்கிட்டே இருக்கணும் அவங்களுடைய வாழ்க்கை. அப்போ தான் அவங்களோட வாழ்க்கையை ஜெயிக்க முடியும். இல்லை சார், நான் பாட்டுக்கு ஒரு பெரிய லெவலில் ஒரு கம்பெனி வச்சு ஓகோன்னு உட்காந்து ஒரு இடத்துல வேலை செய்கிறதுக்கும், இங்கே ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில நபர்கள் வந்து நடந்துக்கிட்டே பேசுவாங்க, அவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சிக்கிட்டே இருப்பாங்க. கேபிளில் கூட நடந்துட்டு தான் பேசுவாங்க, ஒரு சின்ன விஷயத்தை கூட நின்றுட்டு தான் பேசுவாங்க, உட்காந்து கூட பேச மாட்டாங்க. அந்த மாதிரி அமைப்பு இருக்கக்கூடியவர்கள் இந்த கண்டிப்பாக வந்து புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில் மீன ராசி, மீன லக்கணம் ஏழ்பி லக்கணமாக, அச்சய லக்கணமாக, வளரும் லக்கணமாக உங்களுக்கு வந்தால் கண்டிப்பாக வெளிநாட்டு யோகம் உண்டு. இது எந்த அளவுக்கு நீங்கள் பலமாக எடுத்துங்க, அதுமாரி உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் ஏதாச்சும் விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு கேட்டால் உங்களுடைய உண்மையிலே அந்த ஜாதகத்தில் எண்ணங்கள் இருக்குது, அதுதான் உங்கள் மனசில் தோணுது, அதுதான் நீங்கள் கண்டிப்பாக வெளிநாடு போக போகிறீங்க, வீடு வாங்க போகிறீங்க, திருமண காலம் வந்துட்டு. சார் 3 வருஷம் திருமணத்தை பற்றி பார்த்தாங்க, சார் 3 வருஷமாக திருமணம் நடக்கவே இல்லை. கரெக்டு. ஆனால் 3 வருஷமாக அதுக்கிற முயற்சி எடுத்தால் தான் 4வது வருஷம் அது நடக்கும். உடனே நடந்துடாது இல்லை. 3 வருஷம் பார்த்துட்டு 4வது வருஷம் பெசாமல் உட்காந்துருப்பாங்க, அடுத்த 15 நாளே அந்த வரம் வந்து அமையும். அதோட்டு கண்டிப்பாக வந்து உங்களுடைய எண்ணங்களை பலமாக ஆழ்மனதிடம் பதிய வையுங்கள். உங்களுக்கான குறிக்கோள்களை, உங்களுடைய இலக்குகளை கண்டிப்பாக திட்டமிட்டு, ஒரே குறிக்கோள், நேற்று நண்பர்கிட்ட சொன்னேன், மிகப்பெரிய ஒரு சாதனையாளர், ஒரு வெற்றியாளர்னு சொல்லணும், ஆனால் வந்து 2-3 துறையில் போனதுட்டு அவருடைய மிகப்பெரிய வெற்றி பெற முடியலை. நான் சொன்னேன், மரம் ஒன்றாக இருந்தால், கிளை பலவாக இருந்தால் நீங்கள் வெற்றி பெற்று இருப்பீர்கள் அப்படின்னு நான் சொன்னேன். நல்லா கேட்டுங்க. இதை பற்றி தான் அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய விஷயம் பேச போகிறேன். என்ன அப்படின்னா, 4 மரத்தில் நான் ஒரே நேரத்தில் ஏற முடியாது. அதுவே ஒரே மரத்தில் பல கிளைகள் இருந்தால் கண்டிப்பாக அவர் ஜெயிக்க முடியுமான்னு ஜெயிக்க முடியும். ஆலமரம்பு பெரிய விழுத அடுத்த விழுதுகள் வந்து வச்சுட்டு அந்த மரம் பலமாக அமைஞ்சு போடும். 4 மரம் எப்படிங்க ஒரு மனிதர் ஏற முடியும்? 4 மரத்தில் எப்படிங்க ஜெயிக்க முடியும்? இப்போ ஒரு ஷேர் மார்க்கெட்டில் ஜெயித்தா அந்த ஷேர் மார்க்கெட் மட்டும்தான் அவருக்கு தெரியும், அவர் அது மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பார். அதுவே ஒவ்வொரு நான் ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் நான் ஒரு ஒர்க் பண்ணுறேன், நான் ஐடி கம்பெனியில் கொஞ்சம் ஒர்க் பண்ணுறேன்,
கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜோதிடம் சம்மந்தப்பட்டதை ஆய்வு பண்ணுறேன். இப்படி நிறைய நிகழ்வுகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மரமாக இருந்தால் கண்டிப்பாக ஒவ்வொன்றும் ஒவ்வொரு துறையாக இருந்தால் வெற்றி பெறுவது எளிமையாக இருக்காது. தயவு செய்து வந்து வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒரே குறிக்கோள், இந்த விஷயம்னா நான் வெளிநாடு போகணும், வெளிநாடு மட்டும் போகிறது பண்ணுங்கள். எப்போ போகலாம், எப்படி போகலாம், எந்த நாட்டு போகணும், எந்த நாட்டு போகக்கூடாது, அங்கே போனால் எவ்வளோ சம்பளம் கிடைக்கும், அங்கே யார் இருக்கா யார் இல்லை, நமக்கு எவ்வளோ தூரம் வந்து பணம் கட்ட முடியும், நமக்கு அது எவ்வளோ செலவு பண்ண முடியும், என்ன வேலை கிடைக்கும், அதுக்கான விசாரணை, அதுக்கான ஒரு ஆய்வு பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை வளமாகும். உங்களுடைய ஜாதகத்தில் ஒரு விஷயம் இருந்தால்தான் உங்களுடைய மனதில் சில விஷயங்கள் தோன்றும். கண்டிப்பாக தோன்றுவது வந்துவது மேலோட்டமாக இல்லாமல், நுனிப்புள் மேய்வது போல் இல்லாமல், ஆழ்ந்து அருகம்பொருள் போல் நீ ஆழ்ந்து சிந்தித்து உங்களுடைய இலக்குகளை அடைய வேண்டும். இன்றைக்கி வந்து ரமேஷ் அப்படிங்கிறவங்க சிதம்பரத்தில் கேள்வி கேட்டிருக்காரு, என்னுடைய நான் வெளிநாட்டு போகலாமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. இவருக்காக தான் இந்த விஷயத்தை பேசினேன். இவர் வந்து வெளிநாட்டில் இது இருந்துட்டு வந்திருக்கேன், ஒரு வருஷமாக நான் வெளிநாட்டு போக முடியல அப்படின்ட்டு இருக்காரு. இவருடைய லக்கணம் வந்து கும்ப லக்கணம், 2022 மே மாதம் முடியுது, பூரட்டாய் நட்சத்திரம் 3வது பாதம் முடியுது. அவருடைய ஜென்ம லக்கணம் துலா லக்கணம். அவருடைய இன்றைய வயது வந்து பார்த்திங்கன்னா 39 வயது. அடுத்து 2022 மே மாதத்தின் பிறகு மீன லக்கணம் ஆரம்பிச்சுட்டு மீன லக்கணாதிபதி குரு லக்கணத்துக்கு அட்டமத்தில் இருக்குது. சனி பகவான் ஏன்னா சரி குரு பகவான் பூரட்டாய் நட்சத்திரம் 4வது பாதம், குரு பகவான் அட்டமத்தில் இருக்குது. அதேமாரி 12வது அதிபதி செவ்வாய் பலமாக இருக்குது அப்படின்னா பலமாக இருக்குது. எங்கே அப்படின்னா 12வது வீட்டோட நட்சத்திர புள்ளி சனி பகவான் பார்வையில் இருக்குது. செவ்வாய் சேர்ந்துருக்கு, வெளிநாடு போக முடியுமோ போக முடியும். நான் இல்லைங்க, ஏஎல்சியில் யார் பார்த்தாலும் வெளிநாடு போகலாம்னு கேட்டால் வெளிநாடு போகுவார் கண்டிப்பாக. அதுதான் ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த ஜாதகம் இப்போ அவருடைய நடக்கக்கூடிய சனி தசை புதன் பற்றி கண்டிப்பாக வெளிநாடு போக முடியும். சனி தசை புதன் பற்றி இவருக்கு ஒரு போராட்டமான தசா புத்தியாக இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த மீன லக்கணம் வரக்கூடிய காலகட்டங்களில் 10 வருட காலங்களில் இந்த புத்தி சனி புத்தி முடியும். 2023 ஜனவரி மாதம் வரைக்கும் சனி புத்தி இருக்கும். சனி தசையில் புதன் புத்தி இருக்கும். இந்த புதன் புத்தி வந்து சனிக்கும் புதனுக்கும் சஷ்டாஷ்டகமாக இருந்தால் குழப்பமான சூழ்நிலைகள் வீட்டின் மூலமாக முடிவெடுக்க முடியாத சூழ்நிலையை உருவாக்கும். அவர் இந்த 2023 ஜனவரி மாதம் வரைக்கும் ஒரு தெளிவில்லாத குழப்பமான சூழ்நிலைகளை ஜாதகர் அனுபவிப்பார். 2022 மே மாதம் 24ஆம் தேதியின் பிறகு இவருடைய லக்கணம் மீன லக்கணம், 2032 வரைக்கும் மீன லக்கணம் இவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அளவில் யோகத்தை கொடுக்கக்கூடியது. ஜாதகர் கஷ்டப்படுவார், வேலை உண்டு, எதிர்பார திடீர் வேலை உண்டு, வெளிநாட்டு யோகம் உண்டு, வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட கண்டிப்பாக இவருக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்குது. கண்டிப்பாக இவருடைய வாழ்க்கையில் ஒரு எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டமான ஒரு யோகமான காலம் வரப்போகுது. கண்டிப்பாக வந்து இல்லாமல் இறைவன் முருகன் அருள் இவருடைய வாழ்க்கை வளமாக போகுது. கண்டிப்பாக வந்து இவருடைய வாழ்க்கை சந்தோஷமான ஒரு சூழ்நிலை வந்து உருவாகுது. இவர் வீட்டு பக்கத்தில் அங்காளம்மன் கோவில் இருக்குது. அந்த அங்காளம்மன் கோவிலில் மட்டும் ஒரு அர்ச்சனை மட்டும் பண்ணால் இவருடைய வாழ்க்கை இன்னும் சந்தோஷமாகும். ரொம்ப ரொம்ப அவருடைய வாழ்க்கை வந்து ஒரு பிரகாசமான ஒரு வாய்ப்பு வருது, பயன்படுத்திங்க. மீண்டும் ஒரு இனியதொரு நிகழ்வு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.